ஆதிசங்கரின் ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியா என்ற மாத்திரத்தில் லோகமெல்லாம் நினைத்து போற்றும் நம் பகவத் பாதாளுக்கு இருந்த குருபக்தி சொல்லி முடியாது. பத்ரிநாத்தில் அவர் தம்முடைய குருவான கோவிந்த பகவத் பாதரையும் பரமகுரு குருவுக்கு குருவான கௌடபாதரையும் சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவே பார்த்து அப்போதுதான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி அவர்களை நமஸ்காரம் பண்ணினார் என்று சொல்கிறது உண்டு. இவரே அந்த தட்சிணாமூர்த்தியின் அவதாரம்தான். குருவின் மகிமையை ஆச்சாரியால் ஒரு இடத்தில் ஸ்லாகித்து சொல்லும்போது பித்தளையை கூட பொன்னாக்குகிற ஸ்பர்ஷ வேதி மாதிரி குருவானவர் பித்தளை மனசுக்காரர்களையும் மாற்றி தங்கமாக ஜுவலிக்க செய்பவர் என்று சொன்னால் கூட குரு மகிமையை உள்ளபடி சொன்னதாகாது. ஏனென்றால் ஸ்பர்ஷ வேதியில் இருந்த பித்தளை தான் மட்டுமே ஸ்வர்ணமாக ஆகுமே தவிர மற்ற பித்தளை வஸ்துக்களை ஸ்வர்ணமாக்குகிற ஸ்பர்ஷ வேதியாக மாறாது. ஆனால் குருவை ஆசிரயித்த சிஷ்யனோ தான் பூர்ணத்துவம் பெறுவதோடு மட்டுமின்றி தானும் குருவாகி மற்றவர்களுக்கு பூர்ணத்துவம் தருபவனாகி விடுகிறான். அதனால் குரு ஸ்பர்ஷ வேதிக்கும் மேலே என்கிறார். சதஸ்லோகி முதல் ஸ்லோகம். ஸ்ரீ ஆதிசங்கரின் குருபக்தி குறித்து மேலும் சில விவரங்கள் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதியில் குருபக்தி என்ற உரையில் காண்க. காசியில் பரமேஸ்வரனே சண்டால வேஷத்தில் வந்தபோது ஆத்ம ஞானியான ஒருத்தன் பிராமணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. அவன் சண்டாளனாக பிறந்தவனாய் இருந்தாலும் சரி, அவனே எனக்கு குரு என்று பரம வினயமாக சொன்னார் ஜகதாச்சாரியார் என்று பிரதம் பெற்றவர் இப்படி நடுவீதியில் சொன்னார்.